இப்போ நம்ம சுஜனை வந்து சிவன் வேஷம் போடலான்னு பார்த்தா, ஆனால் சுஜன் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து வழக்கம் போல் நம்ம லட்சுமாவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வழக்கம் போல் எப்போவுமே லட்சுமா தான் சிலண்டாக இருப்பாங்க, நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லட்சுமா தான் இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தலை ரெடி பண்ண போகிறோம். தலை ரெடி பண்ணிடலாம். லட்சுமாவுக்கு நார்மலாகவே நீட்டு முடியுன்றதுனால நம்ம விக்கெலாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அப்படியே வந்து தலையை வாரி கொண்டையை போட்டு சிவனுக்கு கொண்டையை சூப்பராக போட்டு விட்டுடலாம். இப்போ அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான்லாம் அசுரமாட்டேன். லட்சு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீ என்ன மேக்கப் போட்டாலும் நான் போட்டுப்பேன்னு பார்ப்பாங்க. இந்த ஸ்லோவாக போகிறேன். புரியல. ஆமாம், அப்படிதாம்மா. அவன் என்ன வைக்கவே இல்லை. லட்சு லட்சு அநியாயத்துக்கு பண்ணுறான், வைக்கவே இல்லைன்ற அதுக்குள்ள நிறைய முடியாயிடுச்சா? ஆயிடும் ஆயிடும், உனக்கு எல்லாம் ஆயிடும். இப்போ வந்து அப்படியே ஒரு சுற்றி ஒரு கொண்டையை போட போகிறோம். லட்சு அசையாமல் இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரணும்ல, ஸ்டைலாக இருக்குது இதில் பார்த்தா. இன்னும் கூட கொண்டை கொஞ்சம் முன்னாடி வரணும். லட்சு, நீ பார்க்க சிவன் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா மாடல் மாதிரி இருக்கேன், நான் எப்படி உனக்கு ரெடி பண்ணுறது? என்ன லட்சு, இப்போ வந்து இந்த விக்கு முடியாதுல கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதனால் வந்து இதை நம்ம வச்சுருக்கோம். இதில் வேறு இந்த முடியெல்லாம் மாட்டிக்கிது, இந்த வெல்க்ரோவில் அதுவே பாதி முடியில் கொட்ட ஆரம்பிக்குது. சொந்த முடி வச்சுருக்கவங்களுக்கு தான் கொட்டுதுன்னு பார்த்தா வாடகை முடி கூட கொட்ட ஆரம்பிக்குது நம்மளுக்கு. லட்சு இரு லட்சு, பட்டாசு மாதிரி இந்த சவுண்டு வந்துச்சா? ஓகே, ஓரளவுக்கு ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, முடி ஓகே. திரும்பி கொள்ளச்சுமா, இப்போ மேக்கப் போட்டுடலாம். இப்போ வந்து சிவனுக்கு நடுவில் மருதாணி இருக்கணும். நான் அப்போ வந்து வைக்க மறந்துட்டோம்ல, இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. பரதநாட்டியம் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுலாம். இன்ஸ்டண்ட்டாக வைக்கணுன்றதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கலரு பெயிண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பூசாமல் இந்த மாதிரி மெகந்தி கொஞ்ச நேரம் வச்சாலே நம்ம குழந்தைங்களுக்கு நல்லாவே பார்த்துக்கும். நான் எப்போவுமே அதை தான் பண்ணுறது. நான் வந்து இந்த குங்குமம் அதெல்லாம் வந்து வைக்கிறது இல்லை. அப்படி எனக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் வந்து லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருவேன். லிப்ஸ்டிக்கு இந்த குங்குமம் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தடவிடுவேன். மற்றபடி பெயிண்ட்லாம் நான் வச்சது கிடையாது. சிவனை போட சொன்னால் பார்வதிக்கு சிவன் வேஷம் போட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாஸ் தான். நீ ரெண்டுமே மாஸ்மா நீ, ஓகேவா? இப்போ வந்து நம்ம போட போகிற க்ரீமு மேக்கப்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக லட்சு ஃபேஸில் ஃபஸ்ட்டு அவங்க எப்போவுமே யூஸ் பண்ணுற பேபி க்ரீம் போட்டுடலாம். ஐயோ, ஏன் நம்ம சுஜனா இருந்தால் போட்டு கூட மாட்டான். நம்ம லட்சுமா எப்பவுமே மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பின் காலத்தில் அவங்க பெரிய மாடலாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஓகே, பவுடர் போட்டுடலாமா? திரும்புங்க, முகத்தை மட்டும் திருப்புங்க, காலெல்லாம் அப்படியே நீட்டிக்குவோம். இந்த க்ரீம் வந்து ரொம்ப வேர்க்குற மாதிரி இருக்கும், அதனால பவுடர் போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல.
அப்புறம் நல்லா வேர்க்குற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும். யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம்? அம்மா நான் கற்றுக்கிட்டேன். நீயே கற்றுக்கிட்டியா? நானே சிந்திச்சேன்னு கோவை சார்லாம் சொல்கிற மாதிரி நீயே சிந்திச்சியா? காட்டு, திரும்ப ஃபேஸ் காட்டு. சும்மா லைட்டாக ஃபேஸ் க்ரீம் போடுறதுக்கே நம்ம லட்சுமா வந்து செம்ம க்யூட் ஆகிட்டாங்க பாருங்க. ஐ அழகணும்னா லட்சுக்கோவை சிரிப்பு தான். இப்போ வந்து அவங்க லிப்ஸ்டிக் இதுக்குன்னு வாங்கின்னு வந்தேன். உடனே உன் லிப்ஸ்டிக்கான்னு கேட்டு அவ எடுத்து வச்சுப்பா, இது எந்த வேணே அப்படின்ட்டு. ம், அசைக்கூடாது. லிப்ஸ்டிக் கொஞ்சம் மினமினு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் லிபாம் போட்டுக்கலாம். லைட்டாக கண்ணு நல்லா தெரியணுன்றதுக்காக ஐஷேடோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் போட்டுடலாம். கண் அழகாக நீளமாக தெரியணுன்றதுக்காக ஐலைனர் போட்டால் தான் அந்த கண்ணே தெரியுது. இதில் வேறு நம்ம வந்து நெற்றிக்கண் வரைய போகிறோம். அந்த நெற்றிக்கண் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே கண் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரி வரையணும். அது எப்படி வரைய போகிறது தெரியல, இருந்தாலும் ட்ரையல் பார்க்கணும். அதுலேயே வந்து ஐலைனர்லேயே வந்து நம்ம ஐப்ரோ வச்சிடலாம். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நெத்திக்கண் துறக்க போகிறோம். நெத்திக்கண் தான் எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப தலை சுற்றி சுற்றி வருது. ஓகே, இப்போ வந்து ஒயிட் பெயிண்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெத்திக்கண் போட போகிறோம். கண் வரைய போகிறோம் நான் டூவில், அதுதான் ரொம்ப மெயின். அது எப்படி வரைகிறதுன்னு தெரியல, வச்சாமா பாரு. சிவனோட நெற்றிக்கண் ஓப்பன் ஆகிடுச்சு, அதை பார்த்து எனக்கு அருள் கிடச்சிருச்சு. இப்போது கைக்கு மருதாணி வச்சு விட்டுருக்கோம், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கழுவிட்டோன்னா அது ஓகே, அதுக்கு பக்காவாக முடிஞ்சிடும். எனக்கே சிவனை பார்க்கும்போது ஐயோ உண்மையிலே சிவன் தான் வந்திருக்காரான்னு தோணுது, அந்தளவுக்கு பக்காவாக ரெடியாகி உட்காந்துட்ருக்காரு. ஓகே, இப்போ வந்து சிவன் ஓரளவுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிவன் ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கையில் கட்டுற அந்த ருத்ராட்சம் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது. கழுத்தில் ஒன்று போட்டுருவோம். கைக்குலாம் வந்து நம்ம ருத்ராட்சம் கட்ட ஆரம்பிச்சிடலாம். கை காட்டலச்சோ சுஜன் அளவுக்கு நாங்கள் எடுத்தோம், பட் வந்து லட்சுக்கு சுஜன் அளவு ரொம்ப லூஸாக இருக்கும். இது எங்கே வந்து உருவி நிற்க போகுதுன்னு தெரியல. ஒரு வழியாக வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மாலையும் அந்த பாம்பு மட்டும்தான் முக்கியம். இறங்குங்க. கழுத்து வலிக்க போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல். சுஜனுக்காவது நம்ம விக்லாம் வச்சு நம்ம லட்சுமாக்கி எதுவுமே வைக்கல, எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க முடியிலேயே வந்து செட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, மழை போட்டுச்சா? கழுத்து வலிக்குதா? வலிக்கலையா? ஆர்வ குளாரில் உனக்கு எதுவுமே வலிக்காதுன்னு எனக்கு தெரியும். லட்சுமாக்கு இருக்கிற ஆர்வ குளாருக்கு எதுவுமே வலிக்காது. உக்கார் உக்கார் உக்கார், எதுவும் ஆகாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாம்பு வச்சிடலாமா? இந்த பாம்பு என்ன குத்துற மாதிரி இருக்குமா? ஓகே, நீ உங்களை பார்த்து எடுத்துமா இருக்கு. சிவன் சிவன் மாதிரி தான் இருக்கு, பட் பம்மல் கேஸ் அம்மாத்துல வேற கமல்னு வேற, கமல் சிவன் மாதிரியே இருக்கீங்க. பட் சூப்பர் க்யூட் க்யூட். ஓகேவா? டன்.